V4U மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைரக்டர் சுதா கொங்கர் டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா நடிப்பில் உருவாகும் படம் தான் சூரரை போற்று. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை அடைஞ்சது. இப்போ இந்த படத்தோட டீசர் பற்றி ஜிவி பிரகாஷ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டீசர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டீசரோட பிஜிஎம் ஒன்று நம்ம ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மாற மாற டைட்டில் வைக்கப்பட்ட அந்த தீம் கண்டிப்பாக தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்னு ஜிவி ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த தகவலை பார்த்து சூர்யா ஃபேன்ஸ் சூரரை போற்று ஹேஷ்டேகை ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்ட்ரஸ் அப்பர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. கருணாஸ், ஜாக்கி ஷ்ராஃப் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. சூர்யா தன்னோட சொந்த பேனரான 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தெலுங்குல டைரக்டர் சந்தீப் வங்கா டைரக்ஷனில் விஜய் தேவர்கொண்டா ஷாலினி பாண்டே நடிப்பில் வெளியான அர்ஜுன் ரெட்டி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறமா அந்த படத்தை ஹிந்தியில் அதே டைரக்டர் கபீர் சிங் டைட்டில் வச்சு ஆக்டர் ஷாஹித் கபூர் அண்ட் கியரா அட்வானி வச்சு ரீமேக் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் சியான் விக்ரமோட பையன் த்ருவ் தமிழ் ரீமேக்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கிரீஷ் ஐயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் வனிதா சந்து ஹீரோனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை E4 என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வர 21st November ரிலீஸ் ஆக உள்ளது. இப்போ இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ் சினிமா ஃபேன்ஸ் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் அண்ட் ஆர்யாவோட காம்போல உருவாகிற படம் தான் டெடி. சக்தி சவுந்தரராஜன் இதுக்கு முன்னால நாயகர் ஜாகிரதை, மிருதன், டிக் 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 ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் சதீஷ், கருணாகரன், பிக் பாஸ் ஃபேம் சாக்ஷி அகர்வால் ஆகியோர் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆன டைரக்டர் மகிழ் திருமணி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் இந்த படத்து மூலியமா ஒரு ஆக்டரா டெபியூ கொடுக்கறாரு. டைரக்டர் மகிழ் திருமணி இதுக்கு முன்னால தடம், தடையற தாக்க ஆகிய வித்தியாசமான மூவிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேரளா சிஎம் பினராயி விஜயன் அவங்களோட பயோபிக்ல மலையாளம் ஆக்டர் மம்மூட்டி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு 1 டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படத்தோட டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் சந்தோஷ் விஸ்வநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ICHAIS ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை 50 crore பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. 2020 ஸ்டார்டிங்லேயே 1 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த டீம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மம்மூட்டி டாக்டர் BR அம்பேத்கர் அவங்களோட பயோபிக்ல நடிச்சு நேஷனல் அவார்ட் வின் பண்ணதா குறிப்பிட வேண்டிய விஷயம். சென்னை 28 ஃபேம் நிதின் சத்யா தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்வேன் ப்ரொடக்ஷன்ஸ் ரீல் மூலியமா லாக்அப் என்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் வைபவ் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியா டிவி சீரியல் ஃபேம் வாணி போஜன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டெபியூ டைரக்டர் SG சார்ஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிரபல டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு போலீஸ் அண்ட் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட டீசருக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட டீசரை ஆக்டர் ஜெயம் ரவி ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்க ரொம்பவே த்ரில்லிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கு. டீசர் ஃபுல்லா ஒரே டென்ஷன் ஃபீல் பண்றோம். இந்த படத்துக்கு அருள் கரோலி மியூசிக் போட்டிருக்காரு. சந்தானம் சேகர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் அமலா பால் லீட் ரோல நடிச்சிருக்கிற அதோ அந்த பறவை போல படத்தோட டீசர் நாளைக்கு 6 மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அனிருதன் ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்தை டெபியூ டைரக்டர் KV வினோத் டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்துக்கு சென்சர் யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர். இந்த படத்தோட மேக்சிமம் சீன்ஸ் ஜங்கல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சாந்தகுமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. படத்துல ஆஷிஷ் வித்யார்த்தி, சமீர் கோச்சார் அண்ட் சுப்ரீம் சுந்தர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அனிருத் நாளைக்கு 6 ரிலீஸ் பண்ண போறாரு. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற செலிபிரிட்டிஸ் பத்தி பாக்கலாம்.